ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து என்னென்னா, நம்ம ஃபோனில் எப்போதும் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம டேட்டாவை கிளியர் பண்ணாமல் இருக்கதான். யூடியூபு வாட்ஸ்அப்பு அதோட டேட்டாவை கிளியர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, செட்டிங்கில் போய் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை மேனேஜ் ஆப்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஒரு பேஜ் வரும். அதில் போய் சர்ச் பண்ணணும், எந்த இதோ அதை சர்ச் பண்ணோம்னா அதோட டேட்டாவை கிளியர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அவங்களாவே டிஸ்பிளே பண்ணுவாங்க. சர்ச் பண்ணாமல் நிறைய ஆப்ஸ் நம்மகிட்ட இருக்க ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து என்னென்னா, பர்டிகுலராக ஒரு ஆப்பை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கிறேன், டாக்ஸுங்கிற ஆப்பை. இப்போ கிளிக் பண்ணி இதில் வந்து என்னென்னா ஸ்டோரேஜ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் டேட்டா அப்படிங்கிறதுக்கு அதை கிளியர் ஆல் டேட்டான்னு கொடுத்திங்கன்னா அதில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்டோரேஜும் கம்மியாயிடும். இது போலவே வந்து ஒவ்வொரு ஆப்பையும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம டேட்டாவை கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து என்னென்னா ஃபோட்டோ டாக்குமெண்ட் எல்லாமே டிலீட் ஆகிடும். ஸோ வாட்ஸ்அப்புக்கு மட்டும் நீங்கள் யோசிச்சு வந்து கிளியர் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் எது எதுக்கெல்லாம் டெலிட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து டேட்டாவை கிளியர் பண்ணாலே உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜும் இருக்காது, ஃபோனும் ஹேங்கும் ஆகாது. இன்னும் நிறைய டிஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.